அன்பானவர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன். இது வந்து வேல்டெக் யூனிவர்சிட்டி அட்டானமஸ் நினைக்கிறேன், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. இது வந்து இந்த ரோடு வாடியநல்லூர்லேருந்து நான் வண்டியில் இந்த பக்கம் வரும்போது வண்டி கரெக்டாக அந்த இடத்துல ரிப்பேர் ஆகிடுச்சு. வண்டியை நான் இறங்கி சரி பண்ணேன். பார்த்தப்போ அப்போ ரெண்டு மூணு பசங்க மோட்டர் சைக்கிள் வந்து இந்த பிளட்டை பார்த்துட்டு போனாங்க. அப்போ அவங்ககிட்ட விசாரிச்சப்போ இந்த வேல்டெக் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற ஒரு பையனுடைய ரத்தம் முன்னெடுத்து இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. ஆனால் அந்த வந்து சஸ்பீஷியஸாக வந்து அதை அப்படியே முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அவன் இறந்ததுக்கு நோட்டீஸ் கூட ஒட்டினே, அவங்க ஏரியா பையன்தான் அவன். ஸோ அந்த நோட்டீஸ் கூட ஒட்டாமல் கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் நான் இப்போ தெரிஞ்சுக்கிறது. நான் ஆக்சுவலாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலக்கடைக்கு போயிட்டு வரேன். நான் ஒரு அட்ரஸ் ஏடிஎம் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வரேன். எதார்த்தமாக வண்டி இங்கே ரிப்பேர் ஆச்சு. என்னன்னு பார்த்தாக்கா இந்த மனுஷ ரத்தம், இளைஞனுடைய ரத்தம் சரியாக கேஸ் ஆகலை போல இருக்காது. அதுவே இதை வந்து சிஎம்சிலுக்கு அனுப்புகிறேன் நான். இதுக்கு யார் காரணம், இந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணோம். ஏன்னா நடு ரோட்டில் இருக்குது ரத்தம்லாம். அவன் தனியாக வந்து இடிச்சிருந்தானோ எங்கேனா பேரம் இந்த மீடியன் மேலேயோ இந்த சைடு அந்த சைடு பேரப்பட் மேலேயோ பிளாட்ஃபார்ம் மேலேயும் இடிச்சிருக்கணும். அது அது மாதிரி எதுவும் நடக்காமல் நடு ரோட்டில் ரத்தம் இருக்குது. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு காரணம் என்ன, யார் ஏன் அதை மறைச்சாங்கிறத கண்டுபிடிச்சி இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் அந்த உயிர் பலிக்கோ என்ன காரணம் கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் மரியாதைக்குரிய காவல்துறை தலைவர்களும் நண்பர்கள் இன்றைக்கி நாள் வந்து 21/8/2023. இது ஒரு முந்தைய நேரத்தை நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க தம்பிங்க. நன்றி, வணக்கம், சிவம்.